சுவையில் ஒரு இறால் கிரேவி பண்ண போகிறவங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கோ டு தி வீடியோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து இறால் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி இது வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் காய வச்சு அதில் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கூடவே வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வந்து இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து திரும்ப நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா தக்காளி கரையிற வர வதக்கிக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்க மரத்தை வந்து பார்க்கலாம். பாருங்கள், தென்னை மரம், புங்க மரம், பூவரச மரம், முருங்கை மரம் இருக்குது. இங்கிட்ட இருக்கிறது எல்லாமே புங்க மரம். புங்க மரம் வந்து நல்லா நமக்கு வந்து காற்று கொடுக்கும் வீட்டுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா. ஓகே, இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி, 2 டேபிள்ஸ்பூன் அளவு கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1 டீஸ்பூன் மிளகு பொடி, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக வதங்கி வந்துட்டுருக்கு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வந்து உங்களுக்கு வந்து தொக்கு பதத்தில் வேணும் அப்படின்னா தண்ணி ஆட் பண்ணாமல் இப்படியே இது பண்ணிடலாம். அப்படி கொஞ்சம் கிரேவி வேணும் அப்படின்னா 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து வாஷ் பண்ணி வச்ச இறால் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். 2-3 மினிட்ஸ் வந்து வேக விடலாம். ரொம்ப நேரம் வேக விட்டால் வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ 2-3 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுலாம். சீக்கிரமே வந்துடும் இது. இப்போ கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், தயாரி வந்துட்டுருக்கு. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலையாக தூவிக்கலாம். தூவி இந்த சமயத்தில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான நல்லா சுண்டி இழுக்கும் சுவையில் இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.